மேடம் ஜீவா எழுந்திருக்கல காலைல சீக்கிரமா எழுந்தார் மேடம் ரெண்டு கிளாஸ் எடுத்த அசதியில மறுபடியும் படுத்துங்கிட்டாரு நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எழுந்திருவார் என்ன கொடுக்கணும் அதமா மூழ்ச்சிக்கா காபி குடிச்சுக்கோ அந்த காபி ஜீவா முழிச்சுக்கோடா முழிச்சுக்கோ ஜீவா மாடியில வீடு இருக்கு நீ ஏன் கீழே வந்து படுத்திருக்க குவாயே உனக்கு என்ன ஜீவா ஏன் எக்கடி தக்கட பேசுற டேய் பேசுறது என் பிறப்புரிமை உனக்கு என்ன அதெல்லாம் இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 டிரைவிங் ஸ்கூல் நம்மள தான் பேட்டி கொடுத்தியாமே ஆமா நான் நம்பர் தான் சொல்றேன் உனக்கு என்ன சரி வர ஜீவன் எங்க போற டா 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 நான் எங்க போனா உனக்கு என்னடா எது எடுத்தாலும் உனக்கு என்ன உனக்கு என்னன்னா எப்படி அப்படிதான் உனக்கு என்ன எழுந்துட்டேன் தோ வர ஜீவா நீ கொஞ்சம் ஆர்டிஓ கிட்ட போன்ல பேசி நல்லா கவனமா கேட்டுங்க ஜென்ஸ் காலேஜ் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல காலை வைக்க கூடாது எதனா ஆச்சுனா ஜீவா டிரைவிங் ஸ்கூல் பொறுப்பு இல்ல என்ன ரட்டா குழந்தைங்களா சொன்னது நல்லா கவனமா கேட்டீங்களா அட மாமி வண்டி புதுசா வாங்கிட்டீங்களா சூப்பரா இருக்கு அம்பி நீ இதெல்லாம் கத்து கொடுத்த ஆமா அப்ப நீ தான முத முத ஓட்டி தரணும் மாமா தான் நல்ல ஓட்டுவார அவருக்கு தான் நியூட்ரல் போட்டு வண்டியை தள்ளி விட்டு வேண்டிய யார தள்ளுவா மாமா தான் அவர்தான் உள்ள இருக்காரே அப்ப யார் தள்ளற டேய் வண்டி சாவி கொடுங்க நானே தள்ளறேன் சே ஓட்ற மாஸ்டர் 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 நல்லா ஓட்டினா பம்பர் பரிசு தரதா சொன்னீங்களே அது எனக்கு தானே சந்தேகமே இல்ல உனக்கே தான் டேய் கும்பரசாமி நான் வந்துட்டேன் அத கொண்டா இந்தா இந்தாங்க உங்க பரிசு பம்பர் பரிசுன்னு சொன்னீங்க பம்பர் தானே ஆமா அதான் பம்பர் பரிசு பை சார் பை சார் பை 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 உள்ளாத்தா எங்காத்தானே மங்காத்தா உள்ள வா 500 உள்ள உள்ள வா அப்புறம் லண்டன் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு நானே இதே ஏரியாதா இதுக்கு பின்னாடி தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஒரு விசில் அடிச்சினா வந்து நிப்ப நான் சொல்லுமா என்ன ப்ராப்ளம் ஸ்டெல்லா ராத்திரி எல்லாம் கத்திட்டே இருந்தது டாக்டர் எப்படி கத்துச்சு வால் வால்னு கத்துச்சா ஆ டாக்டர் இப்படி தான் கத்துச்சு இப்படி தான் கத்துச்சா இது மார்கழி மாசம் வர சவுண்ட் ஆஹா இதனோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா எல்லாரும் கேன கிளப் மெம்பர்ஸ் ஸ்டெல்லா நீ வந்து ஏ கிளாஸ் நாய் அதனால இனிமே நீ ஏ கிளாஸ் நாயோட தான் டேட்டிங் வச்சுக்கணும் ஓகே ஓகே சார் ஆமா கண்ணாடி எங்க வச்சேன் சார் நேத்து நைட் உங்க பெட்ரூம்ல தலக்கண் அடியில வச்சிருந்தீங்க சரி சரி கண்டுபிடிச்சிட்டேன் செல்லாவோட வுட்பி பேர் வந்து ஜீவா ஜீவாவோட ஓனர் பேர் வந்து மன்னாரு மெட்ராஸ்லயே மன்னாரு கிட்டயும் உன்கிட்டயும் தாமா இந்த மாதிரி ஹைபிரிட் டாகே இருக்குது இந்த ஜீவா இருக்குதே அது ரொம்ப பெரோசியஸ் பார்த்து பதமா நடந்துக்கோணும் இல்லாட்டி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிரும் என்ன இந்த அட்ரஸ் புடி கூட்டிட்டு போ கேரியான் தேங்க்ஸ் டாக்டர் எங்க சொல்லு நாய் பேரு ஜீவா ஓனர் பேரு மன்னார் ஆ கா புடி புடிச்சிட்டியா கிளம்பு ஆ கிளம்பு ஐயோ டாக்டர் டாக் பேரு தான் மன்னார் ஓனர் பேர் ஜீவா அறிவு இருக்குதா எவனாவது இந்த மாதிரி ஹைபிரிட் டாக்குக்கு போய் மன்னார்னு பேர் வைப்பானா ஜீவா வந்துடா பங்க மை டியர் ஷேர் இந்த அட்ரஸ்க்கு போனும் மன்னார் ஜீவா வாட்ச்மேன் இத புடி என்ன பின் வீட் அட்ரஸ் கேக்குறா சொப்னா உனக்கு உண்மையில இந்த அட்ரஸ் எங்க இருக்குனு தெரியாதா தெரியாது பங்கு லண்டன்ல மூல முடுக்கு தெரியும் இங்க தெரியாது பங்கு ஓ மோத்தல முடிச்சிருக்க போல ரொம்ப தொலைல இருக்கு சொப்னா எப்படியும் பெட்ரோல் ரொம்ப செலவாகும் அட்வான்ஸ் ஒரு 500 ரூபாய் கொடு முடியாது ஏன் நான் 1000 ரூபாய் தான் தருவேன் சொப்னா எல்ஐசி எல்ஐசி நான் வரதா இது ரிப்பன் பில்டிங் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் வந்தாச்சு பண்ணி கேட்டையடா சொல்லுமா என்ன வேணும் மேடம் நான் ஜீவா பார்க்க வந்திருக்கேன் என்ன விஷயமா பார்க்கணும் அது நான் மன்னார் கிட்ட பேசிக்கிறேன் மன்னார் பாஷை உனக்கு புரியுமா எஸ் எதுக்கு வந்தீங்க
டிரைவிங் கத்துக்க போறீங்களா? நோ, எனக்கு இன்டர்நேஷனல் லைசென்ஸே இருக்கு. நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, பேர் என்ன? ஸ்டெல்லா. நான் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்வப்னா. ஸ்வப்னா, நைஸ் நேம். இல்லடா, சூப்பர் நேம். ஆமா, எதுக்கு வந்தீங்க? எதுக்குனா அது வந்து எதுக்குனா எதுக்கு அதுக்கு தான் அதுக்குனா இங்க டியூப்லைட் சரியாவே எரியாதா? சுவிட்ச் போட்டா தானே எரியும். அந்த சுவிட்ச் போடுப்பா. டியூப்லைட்டோட அம்மா தானே? ஆமா ஆமா. எதுக்கு அந்த மேட்ருக்குனே? ஏய், எங்க வந்து என்ன பேசுற? மீட்டர் போட்ற நீ மேட்டர் பத்தி பேசுறியா? கொன்னுடுவேன். ஹலோ, என்ன டேட்டிங்யா? ஸ்டெல்லா ஜீவாவோட மீட்டிங் பண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பேசுற பேச்சாது? அதுவும் அம்மா முன்னாடி. அம்மா, நீ முதல்ல கிளம்பா. சொன்னியா இல்ல வந்துரு. அம்மா, இந்த பக்கம் திரும்புங்க. டேய், நீ பல்லுக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. டேய், என்ன நீ ட்ரை பண்றா? ஒண்ணு நடக்காதுடா. ஆமா, சேம் ப்ராப்ளம், சேம் பிளேஸ்ல நடக்குது. என்னன்னே புரிய மாட்டேங்குது. பங்கு, என்ன ப்ராப்ளம்? ஓடாங் ஜீவா, எல்லாம் தெரிஞ்ச எனக்கு இது ஒண்ணு மட்டும் தெரியல. ஸ்டார்ட் ஆகுது, கியர் விழுகுது, ஆனா வண்டி மூவ் ஆக மாட்டேங்குதுப்பா. கண்ணாடி எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ அன்னைக்கு சொன்னது வந்து எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஜீவா, உனக்கே நியாயமா இருக்கா? அன்னைக்கு ஏன் ஆட்டோ கண்ணாடியை திருப்பினே வண்டி ஓடிச்சு, அது ஒரு லாஜிக் இருந்துச்சு. வேற ஒருத்தர் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஏன் ஆட்டோ எப்படி போடும்? போட இல்ல போ இல்ல என்னமோ போ ஜீவா, நீ சொல்ற எப்படி போடும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எப்படி ஜீவா, ஏதோ நீ சொல்றங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணு. கியர போட்டப்பா, போகாது ஜீவா. கும்பரசாமி கோயந்தா, வாங்கடா வாங்க. இனிமே ஐயாவை கையில பிடிக்க முடியாதா? ஏண்டா? ஏன்னா வயக்கறாடா வயக்கறா. ஏர்போர்ட்ல ஃபாரினர்ட்ட மங்காத்தாடி கிழிச்சண்டா. உங்களுக்கு கொடுக்க விட நான் எடுத்து. பாம்பு பட்டாசா பத்த வைங்கடா, படம் எடுக்குதான்னு பாப்போம். பாம்பு படம் எடுக்க விட நான் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன ஒரு அழகான பொண்ணை பார்க்க போறேன், நீ அழகா போவானா? இப்ப என்ன குறைச்சல்? என்ன என்ன குறைச்சல் பாரு, மூஞ்சில ஒரே கிரீஸ்பா. இப்படி போப்படாதுப்பா. இதுக்கு தான் நான் அழகான சிங்கப்பூர் செண்டு வச்சிருக்கேன். முகத்துல போட்டின்னு வச்சுக்க, அப்படி இருக்கும். அந்த கிரீஸ் எல்லாம் போயிடும், அழகா இருப்ப. புரியுதா? கண்ண முடிச்சு பாரு. சொப்பனா வீடு வந்துருச்சு.
நல்ல வேளை மம்மி டாடி வீட்ல இல்ல. பக்கத்துல ஒரு பெட் கிளினிக் இருக்கு, டாக்டர் போயிட்டு கூட்டு வந்தா ஸ்டாப் பண்ணிடுவாரு. பங்கு பெட் கிளினிக்கு மனாரஸ் எல்லாம் கூட்டு வரலையா? கிட்ட வர நிலைமை இல்லடா. இங்க வர்றவங்க எல்லாம் தயங்கி தயங்கி தனியா வர்றதுதான் பாத்திருக்கேன். நீங்க என்னடா கூட்டமா, அதுவும் ஒரு பொண்ணோட வந்திருக்கீங்க. இட்ஸ் ஓகே, பேஷண்ட் பேர் சொல்லுங்க. மன்னார். ஸ்டெல்லா. என்னாச்சு, எப்படியாச்சு? ஐயோ வெக்கமா இருக்கு. போங்க டாக்டர். நீ சொல்லு. நான் கல்லால அடிக்கிறோம் சொன்ன டாக்டர், இவங்க தான் கேக்கல டாக்டர். ம் பாவம். நல்லவேளை தப்பிச்சிங்க. மேரேஜ் ஆயிடுச்சா? ஓ லவ்வர்ஸா? அப்படியே வெச்சுக்கலாம். அதுங்களுக்கு லவ் தான் ஒரு கேடு. இதெல்லாம் ஒரு சீசன் டாக்டர். சீசனா? ஏமா பிரச்சனைன்னு தெரியுதுல. அப்புறம் பக்கத்துல இருந்தா எப்படி பேசாம ஒரு வாரம் எங்கயாவது கண்ணு காணாம போயிடு. நான் போகணும்? இவரை இழுத்து பிடிச்சு கட்ட சொல்லுங்க. அதெல்லாம் கட்ட முடியாது. அதானே கிட்ட போனா பாஞ்சு வருது டாக்டர். என்ன தம்பி இது, பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க. சரியா வராது. உள்ள வாங்க, உங்களை செக்அப் பண்ணணும். எனக்கு புரியல டாக்டர், என்ன எதுக்கு செக்அப் பண்ணணும்? நீ தானே வளர்த்த, அதான் சொல்றாரு. நானா வளர்க்கல டாக்டர். வேணா இப்ப சொல்லுங்க, கழட்டி விட்டுறேன். எங்கயாவது போய் ஊர் மேயட்டும். ஐயா அப்படி இல்ல, அசிங்கமா பேசக்கூடாது டாக்டர். பேசாம கார்ப்பரேஷனுக்கு போன் பண்ணி புடிச்சு கொடுத்துடலாம். ஏய் அது என்னோடது. ஐயா ஏன் தம்பி, பிரச்சனைன்னு ஒரு உலக புகழ் பெற்ற செக்ஸ் டாக்டர் கிட்ட வந்துட்டு இப்படி தகராறு பண்ணா என்ன அர்த்தம்? செக்ஸ் டாக்டர் என்னடா பங்கு சொல்றாரு? இந்த நாய் பொம்மை இதெல்லாம் டேபிள்ல அழகுக்காக வச்சிருக்கேன். அப்ப இது பெட் கிளினிக் கிடையாதா? அப்ப நீங்க ஏன் பேஷண்ட் இல்லையா? பெட் கிளினிக் கீழ இருக்கு. என்ன பிரதர், ஒரு என்ன பிரதர், நான் சொல்றேன் பிரதர், ஐ அம் வெரி எக்ஸ்பர்ட், நான் ரெடி பண்ணி தரேன். இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பாதீங்க. போட போயா. இதோ உலக மகா மெக்கானிக் வந்துட்டான், அவனை வச்சே பாத்துக்க போ. நான் உலக மகா மெக்கானிக் தான்டா, நீங்க கோலப்பட. நான் கண்டுபிடிக்க, டேக் இட் ஈஸி, ஸ்மால் ப்ராப்ளம். பாரு பாரு, திஸ் இஸ் ப்ராப்ளம், திஸ் இஸ் ஒன்லி ஒன் த ப்ராப்ளம். இப்ப பாரு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு. லூசோடா நீ. லூசா, கண்ணாடி திருப்பினா எப்பறம் வண்டி ஓடும்? இதத்தான் நானும் கேட்டேன். ஆனா மூ ஆகும். உள்ளப்போ உள்ளப்போ உக்காரு. அடி அட 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 அட. சப் 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 சப். வேற ஒரு ஐடியா. ஆட்டோ வாட்டன் 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 வாட்டன். இப்ப சார் நோ டவுட் பண்ணே. அட்ரா அட்ரா அட்ரா. ஏய் ஏ பூசாமி அங்க பாரு. ஏய் ஜப்பானி பங்கு, என்னடா பில்லன் கெட்டப்ல வரே?
போய்வா, உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒருத்த ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ண. அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் ஓ அட்ஜஸ்ட் அவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டா? அப்படியா? இப்ப டக்குன்னு திரும்ப பாப்போம். உனக்கே டக்கா எல்லாம் நேரம் 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 அது டாக்டர் சொல்ல மிச்சம். உடனே கவனிக்கணும். ஹலோ, அப்படியா அப்படியா? அந்த கழுதைகளை அங்கேயே கட்டி வைங்க தம்பி. கிடைச்சிட்டாங்க தம்பி, கிடைச்சிட்டாங்க தம்பி. தூத்துக்குடியில தூத்துக்குடியில டே மக்கா, தூத்துக்குடியா? நம்ம தூத்துக்குடி தூத்துக்குடியா? சாரி சார், சாரி சாரி சார், வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, என் சட்டையில வேணா வெத்தலைக்காரர் இருக்கலாம், மவனை அவனை பிடிச்சு அவன் சட்டை உரை ரத்தக்காரரா கரவேட்டி மாதிரியே பேசுறாரு. ஆமா, தூத்துக்குடியில எங்க இருக்காங்க? இப்ப தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என் ஜாதிக்கார போய் இவ்வளவுதான். டேய் என்னங்கடா அம்பாஸ்டர்? சார் நானும் வரேன். சபாஸ், இளைஞனா இருந்தாலும் நீ பெத்தவங்களை சப்போர்ட் பண்ற பார். அட போங்க சார், அவங்க பொண்ணு மட்டும் ஓட்டிக்கிட்டு போல, என் காரையும் சேர்த்து ஓட்டிக்கிட்டு போட்டான். அந்த காரை என் பொண்ணு மாதிரிங்க. அம்மா, தங்கச்சியை கூட்டிட்டு வந்து. என்னது என்னது? என் பொண்ணு ஓன் தங்கச்சியா? கார் சார், எங்க அம்மாவுக்கு பொண்ணு மாதிரினா எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. அப்ப உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்? டேய் டேய், அட்டகாசம் பண்றீங்கப்பா. ஜீவா, நீ அவசியம் போய் ஆகணுமா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நாங்க போலனா சங்கர் வண்டியை வித்து பேரிச்சம்பழம் வாங்கி ஜோடியா சாப்பிட்டுருவான். அதுக்கப்புறம் நான் பொறுப்புல சொல்லிட்டேன். சரி. ஜீவா, தூத்துக்குடிக்கு இந்த ட்ரெஸ் உடைய வர போற? ஏன், தூத்துக்குடிக்குன்னு தனி ட்ரெஸ் இருக்கா? அது இல்லப்பா, இவன் விவகாரமான ஆள். ஏற்கனவே போலீஸ்காரன் இவன் சொந்தக்காரங்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் மகளை கூட்டிக்கிட்டு நம்மள போலீஸ்ல மாட்டி விட மாட்டான்னு நிச்சயம். ஆமா குமுருசாமி, வாழ்க்கையில இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போனதே இல்ல. எந்த ட்ரெஸ்ல போலாம்? ஒரு செட்டப்பா கெட்டப் போட போனோம். நீ தான் கெட்டப் போனதுல மனநாச்ச. மறுபடியும் கெட்டப்பா? இந்தா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு போலீஸ் ட்ரெஸ்ஸோட போகணும், இல்ல பொலிட்டிக்கல் ட்ரெஸ்ஸோட போகணும். அதான் மரியாதை. இந்த அப்படி காதல் கேக்குதா? உனக்கு எல்லாம் காதல் கேக்குதா? காது கேக்கல சார். என்னல காது கேக்கலையா? என்ன ஆச்சு? முட்டுக்கு முட்டு என்ன சொல்லும்ல? தாலி கட்டானா? தாலி கட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, அதுக்கு முன்னாடியே மாலையம் கழுத்துமா தெப்பக்குளம் கோயில புடிச்சிட்டோம்ல. யாருகிட்ட வேலை செய்யற யாருகிட்ட மாட்டி விடுற நீ? விழ வேண்டிய இடமே வரல. அங்க பெரிய தலையா மக்கா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் தூத்துக்குடியிலேயே பெரிய தலை இதுதான். என்ன தலை தலைங்கிறான்? இந்த மக்கா மொய், மாப்பிளைய விருந்து கூப்பிட்டுவா, மைனி ரொம்ப சந்தோஷப்படுவான். இனிமே ஓ மூஞ்சில மத்தறடா, இந்த தூத்துக்குடி மூஞ்சில குளிக்க மாட்டான்டா. போடா, ஒண்ணு புரிய மாட்டேங்குது. கெட்டபுச்சி, ஓ கெட்டபுச்சி. Thank you.
கெட்டப்பு ஜி, உன் கெட்டப்பு. ஹல, இன்னும் 40 நாளைக்கு கடலில் மீன் பிடிக்க போக முடியாதுல்ல, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஆ, கொடுங்க கொடுங்க. கெட்டப்பு ஜி, கெட்டப்பு, உன்னை யாரோ பெரிய அரசியல்வாதி நினைச்சிட்டாங்க. புல்லு அடிக்குதுப்பா. ஒரே அண்ணா, அண்ணா, உன்னை யாரோ குருன்னு கூப்பிடறாருண்ணா. பெர்னாண்டஸ் சரக்கு இறக்குனதுக்காக கொடுத்த பேலன்ஸ் பணம் எண்ணி பார்த்துக்க, குறைஞ்சா இந்த செமி ஜோசப் கேட்காத. ஒரே போலீஸ் தலையா தெரியுது, நான் வரல. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதுவும் கட்சி விவகாரம் தான், ஆனா ஏதோ கோடு வேர்ல பேசிட்டு போறான். கருதல தலகால் புரியாம இருக்கிய, அங்க ஒரு தலை பேசிட்டு இருக்கும் போது ஹாரனை கொடுத்து ஏன்டா என் தலையை விட்டு பாக்குற? பிலிம் கட்டுறியா? என்ன முறைகிற? ஐயா, பெட்ரோல போடையா? வேற எங்கேயாவது சொறி விட போற. டேங்க் இங்க இருக்கு, இங்க போடு. கடவுளே, எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துப்பா. வந்துட்டியா? எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நீதான் ரெண்டு நாள் தூத்துக்குடி போய் வரதுக்குள்ள இழைச்சு போயிட்டேன். ரெண்டு பாட்டு ரத்தம் கொடுத்தா இழைக்காம என்ன? என்னது, நீதாமா குண்டாயிட்ட? பேச்ச மாத்தாத, ரத்தம் குடுத்தியா? உயிரை காப்பாத்துதாமா குடுத்தேன், ரத்தம் திரும்பி ஊறும். ஊறும் ஊறும், உள்ள போய் சாப்பிடு. நீ வந்து போடு. இல்ல, நீ சாப்பிடு. என் கண்ணு இல்ல, வாமா. நான் போட சொப்புனா, இன்னையோட 37 தடவை ஜீவா விட்டு கூட்டிட்டு போயிட்டேன். எனக்கு அது மேல இது வந்துருச்சுடா. எது மேல இது வந்துருச்சு? அது மேலடா. என்னடா இது, பேர் சீக்கா. ஹலோ, 6 மாசமா டிரைவிங் கத்துக்கு வருது. நல்லது தானே? நல்ல விஷயம் தான், இதுவரைக்கும் எதுமே கத்துக்கலையே. 15 நாள்ல கத்துனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 15 நாள்ல கத்துக்கிட்டனா பொண்ண பாத்துட்டே இருக்க முடியாது. என்னடி ரொம்ப ஓவர வழியா, மேல மேல வரடா. இது பாரு ஜீவா, இனிமே நீ என்ன பொண்ணுக்கு காரோட சொல்லி தர கூடாது. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மன்னாரேங்க, ஒரு நாய் மீட்டிங்கா வந்திருக்கு, மன்னார் பிஸி. இங்க பாரு, நானும் ஸ்டெல்லாவும் ரொம்ப பொசசிவ். யாருங்க அந்த நாயை அடிச்சு விரட்டுங்க. என்ன நாயா? இந்த அவுத்து விடுறேன். ஜீவா, என்ன சிரிச்சு? சொப்னா, நின்னு சொப்னா, போக 500, வர 500, 1000 ரூபாய் கொடு. ஓனாய் வந்தால் சொல்லி அடுப்பு. ஸ்டெல்லா, நீ எப்படி 7 கிலோமீட்டர் சுத்தி எனக்கு முன்னாடி வந்த? எப்படி வந்துச்சு டாடி? இங்க தெரியலையே, நீ அழுதுட்டே வந்த, அது சிரிச்சுட்டே வந்த. மை லிட்டில் பப்பி பாய். ஏய் ஸ்டெல்லா, ஸ்டெல்லா வெயிட். டிரைவிங் ஸ்கூல் ரவுடிங்க? டேய், மெட்ராஸ் சுத்தி சுத்தி காமிச்சு அப்பா குடுத்து என் பாக்கெட் மணி எல்லாம் குடிக்கிறியே. 37,000 கோப்பு தரப்படும், அப்பதான் விடுவேன். என்னல குடிக்கிறது உங்கள் ஞாபகத்தில் இருக்கியால? அதாம்ல, உங்க ஆத்தா ஞாபகத்தில் இருக்கியான்னு கேட்டேன். என்னல யாருக்கு போன் பண்றேன்னு பாக்கியால? யமனுக்கு தான். போன அண்ணாச்சி கிட்ட குடுல, குரு விஷயமா பேசணும்.
வணக்கம் அண்ணாச்சி, நான் தான் சுருளா பேசுறேன். உம்ம மச்சான் பவள முத்து கொண்டானே அந்த குருட்டு தான் வேலை பாக்கேன். ஏல சுட்டுவன்ல அண்ணாச்சி, உண்மை இல்ல அண்ணாச்சி. ஆமா அண்ணாச்சி, அடுக்காத காரியம் பண்ணிட்டான் அண்ணாச்சி. அதான் மனசு ஒப்புல. அந்த குருவுக்கு மைக்கி பிஸ்கட் கொடுத்து இப்ப கட்டி போட்டு வச்சிருக்கேன். நெசமா அண்ணாச்சி, இப்ப நான் உம்ம கட்சி அண்ணாச்சி. ஆள் அனுப்புறா? அனுப்புங்க அனுப்புங்க. இளைய ஜீவா, என்ன சாமி கிட்ட வேண்டிக்கல? ஏன் அடுத்த ஜென்மத்திலயாவது ரெட்டையா பிறக்க வைக்காதேன்னு? ஆமா, குரு இது வரைக்கும் அண்ணாச்சி பாத்துருக்கானா? எங்க பார்த்ததே இல்ல. இல்லனா குரு இப்படி பிளான் பண்ணுவானா? ஏன்பா, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? அம்மாவை பார்க்கணும். ஐயோ, நீ கன்ஃபார்மா பையன் தான் அலைய போற. ஏன் அட, யார்ல நீ நிறைவேறாத ஆசையோட சாப்பிடலாம். பையன் தான் அலைவாங்க. என்ன இப்படி பயப்படுற? இந்தா நீ ஆச்சும் துப்பாக்கியாச்சு. இப்படி அநியாயத்துக்கு அப்பாவியா இருக்கே, போலமா? அப்பாவிலும் அப்பாவி, டபுள் அப்பாவிய இப்பதான் பாக்கேன். அட பாவி பயல, கடைசியில அண்ணாச்சி நாக்கேலயே கிஃப்டா தூக்க வச்சிட்டியே. இது கிஃப்ட் இல்ல சுருளா, செத்து பொழைச்சு அம்மாவை பார்க்க நான் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்ச நியாயமான சம்பளம். அது சரி, துப்பாக்கி அதுக்கு பொசுக்கு தூக்கி வீசின. எனக்கு தான் சுட தெரியாது. இப்படி ஒரு இடிய மடியில கட்டிக்கிட்டு அலைய வச்சுட்டேல, நீ எங்கள இருக்க குரு? எனக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது. இல்ல ஜீவா, என்ன யோசிக்க? இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ சென்னைக்கு இருக்கு. ஏன், லாரி கூட பிடிச்சு போலாம், ஆனா நீ போக முடியாது. ஏன் மறுபடியும்? ஏனா உங்க அம்மாவை தீத்து கேட்டுருவான்ல. என்ன யோசிக்க, இந்த சுருளாவை க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி குருவுக்கு ஃபோன் பண்ணுவான் தானே? நான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணலன்னு வச்சுக்க, அவன் ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மாவை தீத்துருவான்ல. அதான் குருவோட பிளானு. சரி சரி, எடுத்து சாப்பிடு. பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லையா? பழகிக்கல. ஐயோ, என்னல இது, மோந்து பார்த்ததுக்கே பிளாட் ஆயிட்டான். அவனை விட்டா உடனே இங்க வந்துருவான். அதனால நீ அவனை கொன்று. அவங்காக நினைச்சு எங்காத குடையதானோ, எதுக்கு டவுட்? இப்பந்தான் மூஞ்சியே தெரியல, குத்திய வேண்டியதான். அடியே அபிராமியே, பஞ்சருடி. ஓ, ஐயோ, எங்கல போனாயமே? ஐயோ, குருக்கு தெரிஞ்சா குடல உரி மவுத்தாக்கிருவானே. ஏல ஜீவா, எங்கல போனே ஜீவா? அரசி முத்தாராஜ சங்கர் பே கடவுளே, ஞானமுடியா பரமே.
பரமேஸ்வர பாரதி மாதாயே அங்காளி ஈஸ்வரி பரமேஸ்வர ரிமூவ் பண்ணாரி மரியம்மா வடக்கா செல்லி பண்ணாரி செல்லி வாத்தா கிண்டு புடு புடு மரியம்மா கொண்டேர் மரியாதா நித்திகளே தாய் பெருமாள் கருப்பா முந்து முந்து நாயா முக்கடவளே சத்திய நாயகா வீரோ நாயகா புத்தி நாயகா நம சத்திய நாயகா நம்பிக்கை நாயகா தும்பிக்கை நாயகா பிள்ளை அரபட்டி கற்பாய் விடாய் பெருமாடே கடவுளே ஞானம் பண்ணிரா பரமேஸ்வராய நமக கண்ண துரசாமே ஏ கபடிகளா உங்களுக்கு எல்லாம் ஆப்பூக்கி ஒருத்த உருவான் சொன்னல்ல அவன் வந்துட்டான்டா அவன் இனிமே இந்த வண்டியில ஓட்ட போறது இல்லடா அவன் ஓட்ட போறது உங்க வந்தாண்டா ஜீவா என்ன இது புது பழக்கம் வீட்டுக்குள்ள படுக்காம வண்டிக்குள்ள அதுவும் குப்பையில பனியில நெஞ்சு உடம்புக்கு முடியாம போச்சுன்னா உங்க பையன் குப்பையில படுக்க கூடாது பனியில நனைய கூடாது ஆமா அப்படி இருந்தா என் பையனே இல்ல சரிதான்ல சரியாதான் சொல்றாங்க என்ன பாஷை இது இதுவும் தமிழ் தான் நானும் உங்க பையன் தான் யார் இல்லன்னு சொன்ன விளையாட்டு போதும் உள்ள வா இன்னைக்கு தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் முன்னாடியே என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தினானோ அன்னைக்கு தான் அவர் உண்மையை கண்டுபிடிச்சேன் இவன் ரெட்ட வேஷம் போடுற ஒத்த ஆளு சென்னைக்கு வந்தா அப்பாவி வேஷம் தூத்துக்குடிக்கு போனா தாதா வேஷம் நீ இருடி உன்னை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளினாத்தா என் மனசு ஆறும் நானெல்லாம் சிஐடியில இருந்தவனாச்சே வணக்கம் தல டிரைவர் அண்ணா வண்டியில எத்தனை தலை இருக்கு பார்த்து சொல்லுங்க வண்டியில ஒரே தலை தான் இருக்கு என்னென்ன வண்டியில எவ்வளவு டிக்கெட் ஏறி இருக்கு ஒரு தலை தான் சொல்றீங்க ஹலோ என்னல இங்கதான் வரியா வா வா உங்க அம்மா சாவுக்கு வந்துதான் ஆகணும் குரு டே 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 நீதாம்ல குரு நான் ஜீவா இறங்க பசப்பட்டு தோ உங்க அம்மா கிட்ட போயிட்டே இருக்க ஒரே சீபு உனக்கு அம்மா வேணுமா வேணாமா அவங்க நம்ம அம்மா குரு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கை கடுன பொம்பளை லவ இவகிட்ட பால் குடிச்சது கூட பாய்சன் குடிச்ச போல இப்ப நினைக்கிறல இறங்கல கீழ குரு இப்ப என்னல பண்றது ஏம்ல அவன கொலைல எங்க இவன் மூஞ்சிய பார்த்தா உன்ன பார்த்த மாதிரியே இருக்கு பகீரனதுப்பா ஒன்னா வயத்துக்குள்ள இருந்தப்ப அவனை தீத்திருக்கணும்ல ஆமா அப்ப மிஸ் பண்ணிட்ட இப்ப என்ன வந்து ஏசு சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட் பண்ணிட்டாங்களா எதுக்கு மீட் பண்ணணும் அப்பதாம்ல இவன் போய் சொல்லி தப்பிச்சது தெரியும் சமுத்திர கனி பர்னாண்டஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும் அவனை நம்ம இடத்துல வச்சுக்க இந்த முறை அவங்க ஏமாற மாட்டாங்கல்ல கரெக்ட் ஆமா அம்மா உன்ன அடையாளம் கண்டுபிடிச்சாங்களா நாய்க்கு தெரியுது பெத்த தாய்க்கு தெரியுது என்னமோ நடக்குதுடா ஆனா மர்மமா இருக்குதுடா அத துப்புரிக்கு எந்த சீடியாச்சு இருக்கானடா ஏண்டா தூத்துக்குடியில இருந்து மெட்ராஸுக்கு டைரக்டா ஃப்ளைட் கூட கிடையாது இவன் மாத்திரம் எப்படி டெய்லி போட்டு போயிட்டு வர்றான் அண்ணே நீங்க தான் சிஐடியில இருந்தவங்களா சின்ன கண்டுபிடிச்சிட மாட்டீங்க நான் கண்டுபிடிக்கிறத அவன் கண்டுபிடிச்சிடான்னு எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது ஆனால் அவனை பார்த்தா தான் லேசாக வகுறு மாத்திரம் கலக்கிற மாதிரி இருக்கு கண்டுபிடிச்சிடறேன் நான் தான் சிஐடியில இருந்தவனாச்சே உங்களுக்கு ஒரு நற்செய்தி தைப்பூச திருநாளில் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து அருள் பெற தூத்துக்குடியின் முத்து எங்கள் சொத்து சமுத்திர கன்னி அண்ணாச்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் தேர் கொண்டு போகும் ஈசனின் புதல்வனை தரிசிக்க அண்ணாச்சி அவர்கள் கார் கொண்டு வரும் கண்கொள்ளா காட்சி அது மாட்சி உலகமெல்லாம் பசி பட்டினி பிணி மறைய வேண்டும் ஈராக் அமெரிக்கா யுத்தம் ஓய வேண்டும் என்று ஐநா சபையிலே பேச ஆசைப்பட்டவர் நம் அண்ணாச்சி அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அது அவங்களுக்கு தெரியுமா அண்ணாச்சி பப்ளிக் பார்க்கணும்
ஒலிவிருக்கிலே சொன்னதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போறேனா ஓட்டு பிரிக்க போறாம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷம். சரியில்ல, வண்டியை நேரம் கோயிலுக்கு விடு, வண்டியிலே உட்காந்து கும்பிட்டுக்கிடுவோம். அண்ணாச்சி அவர்களை பூர்ண கும்ப மரியாதையுடன் நமது தேவஸ்தானம் வரவேற்கிறது. அண்ணாச்சி அப்படிக்கெல்லாம் பாத்து நம்ம இறங்கிடுவோமா? இதோ தனது மலர் போன்ற பாதங்களை அலைக்கடலானின் மண்ணில் பதிக்கிறார் நம் அண்ணாச்சி. இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். சூட்டுக்கு சூரியன், வில்லுக்கு அர்ஜுனன், அள்ளி கொடுப்பதற்கு நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் அன்னதான திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். அண்ணாச்சி இந்தியில் ஒத்த பைசா போட முடியும். முருகன் எப்படி சொல்லிக்காம பார்த்தேளா? அண்ணாச்சி பப்ளிக் எல்லாம் பார்க்காம மானம் பெரு போல் தெரியுது. செக்கு கொடுத்துட்டா ஏடுல ஏடு. நிதி காணிக்கை செலுத்திய அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவார். அண்ணாச்சி தலைக்கு வந்து தரப்பாயிட போற நினைச்சேன், இப்ப தலைமுடிய பேர் போல ஜவம் போன. திருச்செந்தூர் முருகன் தானே? என்ன அங்க உயிர் போச்சு? அண்ணாச்சி எதை செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றும் அவருடைய தொண்டர்கள் இப்பொழுது மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களின் பேர்பாதி அண்ணாச்சியுடன் இணைந்து முடிக்காணிக்கை செலுத்துவார்கள். போலேன்னு சொல்ற போல இப்படி படிச்சிருக்கிய முடி முளைக்குமா? அண்ணாச்சி இதனால் வரைக்கும் நீங்க வெறும்பாசு, இனிமே மொட்டை பாசு. மொட்டை அடிக்காமல் இருந்துட்ட மீதி பாதி தொண்டர்கள் தங்கள் அழகு முகங்களில் அழகு குத்திக் கொள்ள போகும் அழகை பாருங்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் நமது திருச்செந்தூர் காவல்துறை அண்ணாரை தூத்துக்குடி அலைவரை கொண்டு விட்டு விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு குரு இல்ல சொல்லா ஜீவா, போன்ல குருன்னு சொன்னேன், அடிச்சுக்கிட்டே இருக்கான், எடுப்பேனா? எடுக்காத எடுக்காத, குரு கிட்ட உத வாங்கி சாவு. அது போட்டோம், தெரியாம தான் கேட்கல ஜீவா. அதான் போன் கான்டாக்ட்ல ஆயிட்டேன். நைஸா மெட்ராஸ் போகாம ஏன் கன்னியாகுமரி கூட்டிக்கிட்டு வந்த? முட்டாள்தனமா பேசாத. என்னை பார்த்து அடுத்த செகண்ட் அம்மாவுக்கு என்ன ஆகும் தெரியாதா? என்னை விட குருவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜீவா முகத்துல சந்தோஷ கலை பிச்சுக்கிட்டு ஆடுது? ஜீவனா எங்களுக்கு எப்பப்ப சந்தோஷம் வருமோ அப்பெல்லாம் இந்த லிக்விட கொஞ்சம் குடிப்போம். துக்கமா இருக்கும் போது விஷத்தை குடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துல. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சும்மா ஊத்துல. என்ன சும்மா சும்மா லே லே லேன்னு இருக்க? ஊத்தி குடில, அது மோந்து பார்த்தாலே மட்டை ஆயிடும். அதுவும் சரிதான். சரக்கு இருக்கு, மூடியில ஊத்தி தாரேன், மோந்து பாரு. மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே முதுகுல சாஞ்சிடணும். ஓகே இந்த இந்த
எனக்கு இல்ல இல்லல இல்ல பங்கு நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல ஆமா இன்னேரம் எல்லாம் க்ளோஸா இருக்கும்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லா பாரும் க்ளோஸ் ஆயி அங்க என்ன தீபாவளியா கல்யாணம் வர்ற தீபாவளி தான் அதுங்களுக்கு தல தீபாவளியே வணக்கம் தல வணக்கம் தல தூத்துடி அல்ல என்ன தல இது கெட்டப் ஐயா செட்டப்ல அப்படியா வாங்க தல வாங்க நீ போல நீ வந்தாலே தல தீபாவளி தான் ஏன் கெட்டப்லயே வரேன் எப்படியும் நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க அவங்க கண் முழிக்கும் போது ரெண்டு பேரும் பார்க்கட்டுமே குரு ப்ளீஸ் 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 எல என் மூஞ்ச வச்சுட்டு கெஞ்சாதல அம்மா கண் முழிக்கும் போது உன்னை மட்டும்தான் பார்க்கணும் நான் தூத்துக்குடிக்கு போய் கோர்ட்ல சரண்டர் ஆக போறேன் எல்லாருக்கும் சொல்லுத அம்மாவை பொறுத்த வரைக்கும் குரு வெளிநாட்டிலே இருக்கட்டும் புரியுதா ஜீவா தூத்துக்குடியில் உன்னை பிடிச்ச காத்து கருப்பு இப்போ உன்னை விட்டுட்டு சந்தோஷமா இல்ல இருதல நம்ம பங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் அதையாவது பிரிக்காதல